ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பேப்பர்ஸ் டிவியின் ஃபிலிம் நியூஸ். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்களோட கீர்த்தனா புகழேந்தி வந்திருக்கேன். சில ஹீரோஸ் நடிச்சிருக்கிற படங்கள்லாம் இப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, ஆனால் சொன்ன டைம்ல சில சமயம் ப்ராப்பராக எதுவுமே நடக்காமல் போயிடும். ஆனால் நம்மளோட ஃபிலிம் நியூஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டெய்லி 8 மணிக்கு டான்னு டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்கெச் படத்துக்கு ஸ்கெச் போட்டுட்டே தான் சொல்லியிருக்காங்க. ஸ்கெச் படத்தில் விக்ரம் நடிச்சிருக்காரு, விக்ரமுக்கு ஜோடியா தமனா நடிச்சிருக்காங்க, அண்ட் இந்த படத்தில் சூரி, ஸ்ரீ பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க வட சென்னையை பேஸ் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லுங்கி கட்டிட்டு மறுபடியும் விக்ரம் வந்து அசத்திருக்காரு இந்த படத்தில், வந்து சென்னை பாஷையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய லாஸ்ட் செட் ஆஃப் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க டப்பிங் வேலையில் இருக்குதா சொன்னாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாடல் வெளியீடு தான் அடுத்தது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து டிசம்பர் மந்த் தான் இந்த ஆடியோ லான்ச் செய்ய போறதா சொல்லிருக்காங்க. ஆனா ஏற்கனவே விக்ரம் வந்து இந்த படத்துல கனவே கனவேன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி இருந்தாங்க. நீ பாடுனா நானும் பாடுவேன், பாடு பாடு, அப்பதான் நான் பண்ணது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டுக்கு ஆடியன்ஸ் செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்ப புதுசா இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு சூப்பரா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிருக்காங்க ஸ்கெட்ச் படக்குழுவினர். என்னோட காயங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரசன்னா. பிரசன்னா திரையுலகத்துக்கு வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவர் 5-star படம் மூலமாக தான் அறிமுகமாயிருந்தார். இப்போ ரீசெண்டாக அவரோட 25th ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் வந்து ஒரு செம்மையான வில்லனாக மிரட்டியிருந்தாரு திருட்டு பயலே 2ல. இந்த படத்தில் அவரோட நடிப்புக்காகவே எக்கச்சக்கமான பேர் பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வெளிப்படுத்தியிருந்தாரு அந்த வில்லத்தனத்தை. ஸோ இதை தொடர்ந்து அவர் வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வாரத்துக்கு மேலே ஆகுது, எல்லாருமே வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, நான் நெகட்டிவ் ரோலில் நடிச்சது ஜோடியா திருப்பதிக்கு போயிருக்காங்களா ஹரிஷும் பிந்து மாதவியோ. ஹரிஷ் வந்து இப்ப ரைசா கூட ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க, பியார் பிரேமா காதல் அப்படிங்கறதுலதான். அந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே வந்து சும்மா செம்ம ரொமான்டிக்கா இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் நிறைய இன்டிமசியான சீன்ஸ்ல எல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்டர் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹரிஷும் பிந்து மாதவியும் சேர்ந்து திருப்பதிக்கு கோயில் போயிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையே ஏற்படுத்தி இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஒரு இதுவா இருக்குமோ? அதுவாத்தா இருக்கும். இல்ல இதுவாத்தா இருக்கும். இல்ல அதுவாத்தா இருக்கணும். ஹரிஷும் ரைசாவும் கோயிலுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஜோடியா இப்ப திருப்பதிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பிந்து மாதவியும் வந்து புகழேந்தி எனும் நான் அப்படிங்கிற படத்துல வந்து கமிட்டா இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க விமன் சென்ட்ரிக் பிலிமாவும் இருக்கும். இதுல ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதா பிந்து மாதவி வந்து ரொம்பவே சந்தோஷமா தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே கோயிலுக்கு போயிருக்காங்க. இதை பத்தின மத்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ரெண்டு பேரை சொன்னாதான் நம்மளுக்கு தெரிய வரும். அம்பானி சங்கருக்கு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கான். அம்பானி சங்கர் வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருக்கு அம்பானி சங்கர்னு ஏன் பேர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அம்பாசமுத்திர அம்பானி படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அதுல இருந்து இவர் எல்லாருமே வந்து அம்பானி சங்கர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரீசெண்டா மதுரையில வந்து பேராலிம்பிக் போட்டிகள்லாம் நடந்திருந்தது. அதுல வந்து இவர் இரட்டை பிரிவு பேட்மிண்டன் சீரீஸ்ல வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் லெவல் வரைக்கும் போய் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இதுக்காக வந்து அவருக்கு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கு. இந்த கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து கண்ணீர் மல்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்திருக்காங்க. இது என்னோட லைஃப்லயே ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அம்பானி சங்கர். சமந்தா கிராமத்து பொண்ணா மாறிட்டாங்களாம். சமந்தா கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய டிரெக்டர்ஸ் அவங்களை அப்ரோச் பண்ணிட்டே இருக்கிறதா ஒரு சூப்பரான நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸா நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழை விட தெலுங்குல தான் நிறைய டிஃப்ரெண்டான கதாபாத்திரங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல சமந்தா நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து ரங்கஸ்தலம். இதுல ராம்சரன் தேஜா கூட தான் இவங்க டுயட் பாடிருக்காங்க. இந்த படத்துடைய சில கிளிக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லா ரசிகர்களுமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமே கொஞ்சம்
நாள்ல நடக்கிற மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிற படத்தை தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு பாவாடை தாவணி போட்டு எந்த வித மேக்கப்பும் இல்லாமல் ஒரு கருப்பான தோற்றத்தில் இருக்காங்களா சமந்தா. ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கல, இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையான தோற்றத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்க சமந்தா. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே ஜாஸ்தியாக இருந்தது. இந்த படம் வந்து அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் சமந்தாவோட இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா சமந்தாவோட ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க இந்த படத்தை பார்க்கறதுக்காக. கார்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களாம் கீர்த்தி கர்பந்தா. கீர்த்தி கர்பந்தா ப்ரூஸ்லி படத்துல வந்து ஜிவி பிரகாஷ் கூட ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்துதான் இப்ப பாலிவுட்ல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குஜராத் பெண்மணியா நடிக்கிறதுனால முழுக்க முழுக்க கார்பா டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப அதுக்காக பிரத்யேகமா கார்பா டான்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்களா. இவங்க கூட இன்னும் நிறைய முக்கியமான நட்சத்திரங்கள்லாம் நடிக்கிறாங்க, சன்னி தியோல், காஜல் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. அதுவும் இந்த படத்துல வந்து நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி இன்னொரு பக்கமா ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்னு சொல்லி. ரெண்டு ஃபீமேல் டிரெக்டர்ஸ்க்கும் கெடு கொடுத்துருக்காராம் பிருத்விராஜ். அவர் இப்போ ரெண்டு ஃபீமேல் டிரெக்டர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று வந்து ரோஷினி தினகர், இன்னொன்று வந்து அஞ்சலி மேனன். இந்த ரெண்டு படத்துடைய ஷூட்டிங்குமே ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு ஃபீமேல் டிரெக்டர்ஸ்க்குமே வந்து கெடு கொடுத்துருக்காரு. ஜான்வரி மந்த்குள்ளே எல்லா ஷூட்டிங்கையும் முடிச்சிருங்க, ஏன்னா அதுக்கு அடுத்ததான் வந்து ஆடு ஜீவிதம்ங்கிற படத்தில் ஜான்வரி மந்த்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இதுக்காக எக்கச்சக்கமாக உடல் எடையை கூட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சீன் எடுக்கணும்னு சொன்னால் கூட கண்டிப்பாக எடுக்கவே முடியாது, ஏன்னா அதுக்கப்புறமா செட்டே ஆகாது, நான் ரொம்ப வெயிட் போட்டுருவேன், அதுக்கப்புறமா எந்த ஷூட்டிங்கும் எனக்கு இருக்கக்கூடாது, ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த ஷூட்டிங்கை முடிக்க முடியுமோ பக்காவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கெடு கொடுத்துட்டாராம் பிருத்விராஜ். மும்பையிலேயே முகாம் போட்டுட்டாரா மகேஷ் பாபு. மகேஷ் பாபு ஸ்பைடர் படத்தை தொடர்ந்து நிறைய சூப்பரான டிரெக்டர்ஸ் கூட கண்டினியூஸாக 4-5 படத்தில் கமிட் ஆயிருக்காரு. கொரட்டல்லா சிவாவோட பாரதனி நேனுங்கிற படத்தில் தான் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருவிக்ரம், அதுக்கப்புறமா ராஜமௌலி அவங்களோட படத்துலையும் கமிட் ஆயிருக்காரு. இவருக்கு ஒரு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் ஷூட்டிங்லேருந்து வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் ஃபேமிலியோட ஊர் சுற்றி பார்க்குறது தான் இவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதுவும் முக்கியமாக இந்தியாவிலே அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை தானா. ஸோ இப்போ வந்து பாரதனி நேனு படத்தோட ஷூட்டிங்ல கொஞ்சம் கேப் கிடைச்சிருக்குது, உடனே ஃபேமிலியோட போய் மும்பையில முகாம் போட்டுட்டாரா. இப்ப மும்பையை சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிருக்காரு மகேஷ் பாபு. சல்மான்கான் கேன அமிதாப் பச்சன் கூட நான் அப்பாவா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அனில் கபூர். அனில் கபூர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் நிறைய கதாபாத்திரங்கள், வித்தியாச வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ ரேஸ் 3 படத்தில் வந்து சல்மான்கானுக்கு அப்பாவா அனில் கபூர் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து மிகப்பெரிய தவறு, ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த படக்குழுவினரும் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதை பற்றி அவர்கிட்ட கேட்டதுக்கு அனில் கபூர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நான் சல்மானுக்கு அப்பாவா நான் நடிக்கலைங்கிறது உண்மைதான், ஆனால் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அது என்ன கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இப்போ சொல்ல முடியாது. ரேஸ் 3 படம் வந்து முன்னாடி எடுத்த அந்த ரெண்டு சீக்குவலை விட ரொம்பவே டிஃப்ரெண்டான கதைக்களத்தோட வந்திருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட், என்ன யாருக்கு அப்பாவாக நடிக்க சொன்னாலும் நடிப்பேன், ஏன் அமிதாப் பச்சனுக்கு அப்பாவாக நடிக்க சொன்னால் கூட நடிப்பேன், ஒரு நடிகனா அதெல்லாம் செய்யறது தான் என்னோட வேலை, அதனால இதை பற்றிலாம் நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா அனில் கபூர். மோகன்லால் ரொம்ப ஒல்லி ஆயிட்டாரு, அந்த போட்டோவும் ரிலீஸும் ஆயிடுச்சு. மோகன்லால் வந்து ஒடியன்கிற படத்தில் வந்து பிளாக் மெஜிஷியனாக நடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 10 கிலோ குறைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ ஸ்ரீகுமார் மேனன் சொன்ன மாதிரியே, டிரெக்டர் சொன்ன மாதிரியே வந்து செம்மையான டயட், அதுக்கப்புறமா ஒர்க் அவுட்ல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோ வந்து குறைச்சிட்டாரு. இந்த படத்தில் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு குறைஞ்சிருந்திருக்காங்க. இவருக்காக டயட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 25 பேர் இவங்க கூடவே சுத்திட்டு இருந்திருக்காங்க. கரெக்டான டைம்ல என்னென்ன சாப்பிடணும், எப்பப்போ வந்து டயட்ல இருக்கணும், என்ன சாப்பிடக்கூடாது, இது எல்லாத்தையுமே சொல்றதுக்காகவே 25 பேர் அவங்க கூடவே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செம்மையான ஒர்க் அவுட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஏஜ்ல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்காரா, மோகன்லால் எப்பயுமே கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லாலோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப மறுபடியும் ரொம்பவே கெத்தா சொல்லிட்டு இருக்காங்க. அனுஷ்கா ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்களா கீர்த்தி சுரேஷ். அனுஷ்கா வந்து இஞ்சியிடு பழகி படத்துக்காக ரொம்ப வெயிட் போட்டாங்க, அதுக்கப்புறமா குறைக்க முடியாமல் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ வந்து எந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அவங்க கிட்ட வெயிட் போடணும்னு சொல்லி டைரக்டர் சொன்னார், ஆனால் இதுக்கு வந்து இவங்க மிகப்பெரிய நோ சொல்லிட்டாங்க. ஸோ பாகுபலி படத்தில் வந்து ரொம்பவே வெயிட் கூடுன்னு அனுஷ்காவை வந்து விஷுவல் கிராஃபிக்ஸ் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியான மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கிராஃபிக்ஸையும் யூஸ் பண்ணி கீர்த்தி சுரேஷையும் வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக கொஞ்சம் குண்டா
பாடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சமந்தா ஒரு ரிப்போர்ட்டராக வராங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் துல்கர் சல்மான், பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கால் ஷீட் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்காக நிறைய எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். மோகன்லால் மாதிரியே ஜூனியர் என்டிஆரும் ரொம்பவே வெயிட் குறைக்க போறதா சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கிலோ இவரும் குறைக்க போறாரா. அது என்ன படத்துக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜெய் லவ குசா படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போது அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து ரொம்ப ஜாலியா ஊர் சுத்தி பாத்துட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் ஹைதராபாத்க்கு இப்ப ரீசெண்டா தான் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ரிட்டர்ன் ஆனதுமே த்ரிவிக்ரம் போய் அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. இப்ப த்ரிவிக்ரம் வந்து அக்னதவாசி அப்படிங்கிற படத்தை டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த படத்தை டிரெக்ட் பண்ணதுமே அடுத்ததா வந்து ஜூனியர் என்டிஆர் வச்சுதான் ஒரு படத்தை எடுக்க போறாரு. சோ அந்த படத்துக்காக முக்கியமா மெயினா 10 கிலோ வந்து எடையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ முழுக்க முழுக்க டயட் அண்ட் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காராம் ஜூனியர் என்டிஆர். சஞ்சய் தத் கூட நர்கிஸ் பக்ரி சேர்ந்து டூயட் பாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சய் தத் வந்து இப்போ மறுபடியும் சினிமா கரியர்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. இப்போ அடுத்ததா தோர்பாஸ் அப்படிங்கிற படத்துல கம்மிட்டா இருக்காரு. இந்த படத்துல நர்கிஸ் பக்ரி நடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நர்கிஸோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு பொண்ணா நடிக்கணும், அதுதான் அந்த படத்தோட கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட கேரக்டர், இந்த படத்தோட கதாபாத்திரம், கதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு நர்கிஸ் பக்ரிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் நடிக்கிறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா படக்குழுவினர் வந்து என்ன நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நர்கிஸ் பக்ரி இந்த படத்துல நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்களா. காஜல் அகர்வாலுக்கு 1 மில்லியன் ஃபேன்ஸ் கிடைச்சிருக்காங்க. காஜல் அகர்வால் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு இப்போ 3 லாங்குவேஜ்லையுமே ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமாக எந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவீன் படத்தோட ரீமேக்கில் தான் நடிச்சிட்ருக்காங்க. தமிழ் ரீமேக்கில் பாரிஸ் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே பாரிஸில் தான் இப்போ நடந்துட்டுருக்குது. இதனால ரெண்டு படத்தில் வந்து ஏற்கனவே தெலுங்குல கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்னால அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே டிலே ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து போன வருஷம் தான் ட்விட்டரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்பப்போ வந்து ஷூட்டிங்கில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. அப்பப்போ லைவ் வந்து எல்லாருக்கூடையுமே வந்து சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால இவங்களை தொடர்ந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால காஜல் அகர்வால் மறுபடியும் ட்விட்டரில் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. கோல்டு முடிச்சிட்டாராம் அக்ஷய்குமார். அக்ஷய்குமார் வந்து 2.0 படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாரு. அதே மாதிரி பேட்மேன் படத்துலையும் நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த ரெண்டு படமுமே ரிலீஸ்க்காக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக கோல்டுங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்தோட ஷூட்டிங்கும் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா 1948 ஃபர்ஸ்ட் டைம் லண்டனுக்கு ஒலிம்பிக்ஸில் வந்து ஹாக்கி டீமில் போய் இவங்க கலந்துக்கிட்டு கோல்டு வாங்குறதா இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு ஏற்கனவே அக்ஷய்குமார் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. சோ அந்த படத்துல நடிச்ச சில காட்சிகள், அது மட்டும் இல்லாம அவர் வந்து சோமசால் நடிக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. சோ இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப குஷியா இருக்காங்க. சோ கோல்டு படமும் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அக்ஷய்குமார். பாலகிருஷ்ணா கூட பறந்து போயிட்டாங்களா நயன்தாரா. நயன்தாரா ரொம்ப பிஸியான ஒரு ஹீரோயினா இருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தோட இப்போ அடுத்தடுத்து விமன் சென்ட்ரிக் மூவிஸா வந்து சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நடிக்கிற கதாபாத்திரம் எல்லாமே அவ்வளோ அழுத்தமானதா இருக்குது. இப்போ அடுத்ததா வந்து தெலுங்குல வந்து பாலகிருஷ்ணா கூட ஜெய் சிம்மா அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை வந்து கே எஸ் ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே ஸ்ரீ ராமராஜ்யம்ங்கிற படத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒன்னா இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க ஜெய் சிம்மால. இப்போ இந்த படத்துடைய ரெண்டு பாடல்களை ஷூட் பண்றதுக்காக வந்து ஃபாரின்க்கு பறந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறையவே ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தில் இன்னும் பாடல் காட்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சர் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கே எஸ் ரவிக்குமார். விஸ்வாசம் படத்துடைய டெக்னீஷியன்ஸ் லிஸ்ட்டை இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. விஸ்வாசம் படத்தில் மறுபடியும் சிறுத்தை சிவா தான் வந்து டிரெக்ட் பண்ணுறாரு. இதில் அஜித் குமார் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லான லுக்கில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த லுக்கை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நெட்லலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப வைரலாக எல்லாராலையும் லைக் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யார் ஹீரோயின், மற்றபடி யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்பவே வந்து கமுக்கமாக வச்சுருந்தாங்க, வெளியே சொல்லாமே இருந்தாங்க. இந்த படத்தோட பூஜையெல்லாம் கூட முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த படத்தில் யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறது யுவன் சங்கர் ராஜா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ண போகிறது வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்துடைய ஹீரோயினையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா விஸ்வாசம் படக்குழுவினர்.
சூர்யாவும் அரசியல் பேச போறாரு. அந்த காலத்து நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஆகட்டும் சரத்குமார் ஆகட்டும் அவங்க ஏற்கனவே வந்து அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்ப அடுத்ததா விஜய் ஆகட்டும் கமல் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கமல் மட்டும்தான் நான் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா மத்த ரெண்டு பேருமே நிறைய அரசியல் விஷயங்கள் பேசினாலும் கூட இப்ப வரைக்கும் அரசியலுக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரியவே இல்லை. ஆனா அதை தொடர்ந்து இப்ப வந்து விஷால் வந்து திடீர்னு ஆர்கே நகர்ல வந்து வேட்பு மனு எல்லாம் தாக்கல் செஞ்சிருந்தாரு. ஆனா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாருமே வந்து அரசியல்ல குதிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு இருக்கிற மாதிரி இப்ப அடுத்ததா வந்து முன்னணி நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா மட்டும்தான். அவர் மட்டும்தான் ரொம்ப சைலண்டா இருக்காரு. இந்த மாதிரி அரசியல் விஷயங்கள்லாம் எதுவுமே பேசாமே இருக்காரு. ஆனா நிறைய சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அவரும் தொடர்ந்து அரசியல் பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எதுலன்னு பாத்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்துல வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க அரசியல் பத்தி பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரஜினி பேசின ஒரு பஞ்ச் டயலாக். இது வந்து நானா சேர்த்த கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த தானா சேர்ந்த கூட்டம் எல்லாம் வந்து டைட்டில வச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து சரண்யா பொன்வண்ணன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செந்தில் நடிக்கிறாங்க, ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் இந்த படத்துல நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. வில்லனா நடிக்கிறாரா இல்லைனா என்ன ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படிங்கிறதையும் ரொம்பவே வந்து சைலண்டா வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துல அரசியலை பத்தி எந்த அளவுக்கு சூர்யா பேசுறாருன்னு சொல்லி. எனவே வாஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து எல்லா ஃபிலிம் அப்டேட்ஸையும் பார்த்து நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, சைன் ஆஃப் சொல்றது கீர்த்தனா புகழேந்தி.